எப்பாவது மரத்துக்கடையில் கார் பேத்து பார்த்துக்கீங்களா கைஸ்? இந்தா இதோ உங்களுக்காக. சரி நாங்கள் எங்கட கிடைச்சிக்கப்போம். டேய் மாட்டினா செத்தடா நீ. வந்தானே அந்த கார் எடுத்து அடிச்சு விடுவோம் பாத்து. ஓடி ஷாப் தமிழ் கேமிங் இந்த கார்ண்டு சுற்றி விட்றேன். ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஒயர் கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் கார் ட்ரேடு சிமிலேட்டர்ன்னு ஒரு கேம் தான் பார்க்க போகிறேன். இந்த கேம் பார்த்தீங்கன்னா நான் காரெல்லாம் வாங்கி அதை டெவலப் பண்ணி விற்கிறே தான் இந்த கேம். டேய் கூரையை கழட்டி வச்சுட்டாங்க கைஸ். பரவாயில்ல, ஏசி காற்று ஓசிலே வருது, அதையும் பாய்ச்சி கொள்ளுவோம். ஓகே, கடையை டெவலப் பண்ணணும்னு பார்த்தா 50,000 ஒரு 100,000 வரைக்கும் கேட்குறாங்க. ஈக்கிறதே 7,000 தான். அதை வச்சுக்க நாயங்கடா போகிறது. சரி, சூரியன் நல்ல ஒரு காட்சி அளிக்கிறது. இன்னைக்கு கிராஃபிக்ஸ் கொண்டம் அடி வாங்கும் தான். இது நான் மொபைலில் விளாடுறதுனால இப்படி தான் கிராஃபிக்ஸ் சீக்கும். நீங்கள் வேணுண்டா ஒரு நல்ல கம்ப்யூட்டர் இல்லாட்டி பிசி வந்துச்சுன்னா நல்ல உங்களுக்கு விளையாடியலும். எல்லாம்ட்டையும் கேட்டு பார்த்தோம், எல்லாரும் விலையாக ஏற்றி வைக்கிறானோ நியாயமே இல்லாத விலைகள். அடங்கு ஐயால 84,000 வாணங்க கைஸ். நான் பேச்சுக்கே வரல. எல்லாரும் 4,000 to 5,000 தருவான்னு பார்த்தா 50,000-60,000 கேட்டானோ. ஃபைனலி நான் இந்த கருப்பு காரத்தை வாங்கினேன். 4,500 கொடுத்து வாங்கிட்டேன் எப்படியோ. சரி, இதை நான் என் கேரேஜுக்கு கொண்டு போகிறத முதல் வேலை. நல்ல ஒரு இயற்கை காட்சிகள். இந்த மரத்துகளில் இடிச்சிடாமல் இந்த கார்கள் இடிச்சிடாமல் கொண்டு போகணும். இடிச்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. காரை மறுபடியும் ரிப்பேர் பண்ண வருது. நல்ல காராகிக்குது இது. ஒரு டேமேஜும் இல்லை. நாங்கள் இதை பார்த்தீங்கன்னா எவனாவது இழிச்சவன் என்ன வருவான், அவனுக்கு 10,000 to 20,000 போட்டு வித்துற வேண்டியதுதான். ஆனால் வாங்க மாட்டானே. உலகத்திரியில் எல்லாம்னாலும் புத்திசாலி ஆகிறானால் என்ன செய்கிறது? சரி, நான் எங்கட லட்டாவை பேர்த்து விலையை செட் பண்ணிட்டு வந்துடலாம். எவ்வளோ போடுறது? யோசி. ஆ, சும்மா ஒரு 5,000 வாணா. 6,999 இப்படி போட்டால் அந்த 1 குறைஞ்சிக்கிட்டு வந்து வாங்குவானால் ஒய்ஆர் மோட்டர்ஸ். இன்னும் யாரும் ஒய்ஆர் மோட்டர்ஸ்க்கு லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஒய்ஆர் மோட்டர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்டு கேம் பிளேஸ் ஒய்ஆர் மோட்டர்ஸ் போகிற கேம் பிளேஸ் எல்லாம் உடனே பார்க்கலும். சரி, முதல்ல எவனோத்த மாட்டிக்கிட்டான். அவன்கிட்ட இதெல்லாம் கொடுத்தா டிஸ்கவுண்ட்டாக குறைச்சி கேட்குறான் கைஸ். அவனை சிப் சிப்புன்னு வெரைட்டியாச்சு. சரி, இன்னொரு அங்கிள் ஒன்று வந்தார், யாருக்கு பார்ப்பேன். சரி, இவரும் டிஸ்கவுண்டெல்லாம் போட்டு பார்த்து வேலையில் கடைசியில் குறைச்சல கேட்டார். ஐஸ்வரி இவரையும் வெரைட்டியாச்சு. அப்புறம் அடுத்ததாக யாருன்னு தெரியா பைத்தியக்காரி ஒன்று வந்து எப்படி கேட்குதுன்றா. 100 காரா? அதெல்லாம் கிடையாது, வந்த வழியை பார்த்தே பேசுவாங்க. சரி, இன்னொரு அக்கா வந்துச்சு. இந்த அக்காடை கேட்டு பார்த்தா 6,300. அப்பா ஆடா, எப்படியும் எங்களுக்கு ஒரு லாபம் வர்றதோட எப்படியும் நாங்கள் ஃபஸ்ட் காரை விற்றாச்சு. சரி, செகண்ட் காருக்கு இப்போ நாங்கள் வாங்க போவோம். நெய்பர்ஹுட்டுக்கு வந்தாச்சு. சரி, இந்த காரெல்லாம் ஃபஸ்ட்டுக்கே கேட்டு பார்த்தேன். 50,000 to 80,000 விட்டு நாங்கள் பின்னே போய் செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கே பார்த்த காரெல்லாம் அதிக ரேட்டு விற்கிறாங்க. சரி, நான் இங்கே வந்து பார்ப்போம். இந்த காரை கேட்டு பார்ப்போம். இந்த காரை தான் போன தடவை வாங்கினோம். 3,203. கொஞ்சம் குறைச்சி கேட்பேன். நல்ல ஆஃபர் உண்டு. 2,800 கேட்டு பார்ப்போம். இல்லை இல்லை, 2,850 கேட்டு பார்ப்போமே. பெட்டர் ஆஃபர். ஆஹா, 3,200 நிற்கிறான். பரவாயில்ல, 3,200 கொடுத்தே வாங்கிட்டேன். சரி, மறுபடியும் கேரேஜுக்கு போய் சந்திக்கிறேன். இல்லை நான் டேமேஜஸ் ஓ டேமேஜஸ் சீக்கிரம் சரி பண்ணி செஞ்சிடுவேன். ஆமாம், இன்னைக்கு வந்து பார்த்தேன் மாடு. மாடு என்ன ரியாக்ஷன் தருதா? மாடு என்ன குத்துதான்னு போய் பார்த்தா வெறும் டம்மி, வெறும் இது வச்சுக்கிறாங்க. சரி, நான் இன்னைக்கு மரத்துக்கடியில் உட்காந்து தூங்குவோம். தூக்கமும் மிக முக்கியம் எங்களோட வாழ்க்கைக்கு. எல்லோரும் டைமுக்கு தூங்கிறேன் கைஸ். உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் சி அட்வைஸ் பண்ணுறேனே, நான் எவ்வளோ மணிக்கு தூங்குறேன்னு கேட்குறீங்களா? நான்லாம் எப்படியும் 12 ஆயிரும். நடு ஜாமத்தில் தூங்குறே தான் எங்களோட பழக்கம். இந்த வீடியோக்கு லைக் கொடுக்கலன்னா லைக் கொடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடுற கேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே பார்க்கலும். அப்போ உங்களுக்கு ரசிக்கலும். என்னமோ போட்டிங்க, கார் டன்னிங், கார் கார் ரிப்பேர் என்னமோ போட்டுச்சு. கார் டன்னிங்கோ டுன்னிங்கோ என்னமோ போட்டுச்சு கைஸ். இங்கிலீஷும் வாசிக்க தெரியாது. சரி, இந்த காரை விற்றுட்டு வந்துடுவோம். கார் இன்றைக்கி விற்கிறதுல இதில் நாங்கள் 10,000-15,000 இந்த காரை விற்கிறோம். சரி, வெளியே போகிறோம். இதுக்கு போகிறோம் ஒரு 20,000-15,000 போடுவோமா? இல்லை இல்லை, 20,000-15,000 போட்டால் கூட விளையாண்டு வாங்கவே மாட்டானுகள். சரி, எங்களுக்கு ஒரு 2,000 லாபம் வர மாதிரி வச்சு வைப்போம். அடே, காருக்கு மேலே ஏறாதடா. கஸ்டமர் முன்னாடி காருக்கு மேலே ஏறிக்கிட்டு இருக்கேன். அடேங்கப்பா, 3,700 கேட்குது கைஸ். 3,700 தர முடியாது, 500 தர முடியாது. கிளம்பியாச்சு. சரி, இன்னொரு அங்கிள் வந்துட்டார். இந்த அங்கிள்கிட்ட கேட்டு பார்ப்போம். 4,700 வாங்கிக்கிறாரு. வாங்கிக்கிட்டாரு, அவர் கொஞ்சம் பணக்காரன்னு சுட்டி வாங்கிக்கிட்டாரு. இந்த சேலஞ்சோட டார்கெட்டாக $20,000 வச்சிருந்தேன்.
ஓகே, நான் $10,000 சம்பாதிச்சிட்டேன். ஏன் நான் $20,000 சம்பாதிக்கிறேன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன். கட்டாயம் நெக்ஸ்ட் பார்ட் போடுறேன். இத்துடன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது YR.